ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ காய்ஸ் ஆர் டூயிங் குட். ஸோ இன்னைக்கு டாபிக், டாக் டீத்தை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது, அவங்களோட மவுத்லேருந்து எப்படி ஸ்மெல் இல்லாமல் வச்சுக்கிறதுங்கிறத பார்க்குறது தான் இன்றைக்கி டாபிக். ஸோ டாக் டீத்தை பொறுத்த அளவுக்கு மெயினான திங் நம்மளோட ஃபுட்டுனால தான் எல்லா இஷ்யூஸுமே வரும். ஸோ இப்போ ரஸ்டியோட டீத்தை பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ ரஸ்டியோட டீத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே எனக்குலாம் டாட்டார் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் லாங் பேக் வந்து அவனை ஃபுல்லாக ரா ஃபீடிங்கில் வச்சுருந்தேன், அதனால் இப்படிலாம் இருந்ததே கிடையாது, அவனுக்கு பியூர் ஒயிட்டாக இருக்கும். இப்போ நான் அவனுக்கு கிபிளும் கொடுக்குறனால கிபிளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் இது எல்லாமே. இந்த டாட்டார் ஃபார்ம் ஆகிருக்கிறது எல்லாமே கிபிள்னால தான். அண்ட் அட் சேம் டைம் இப்படி இருக்கப்போ டாட்டார் எல்லாமே இருக்கிறப்ப ஸ்மெல்லு வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ இதை டீத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு மல்டிப்புள் மெத்தட்ஸ் இருக்குது. ப்ரைமரியாக நான் சஜஸ்ட் பண்ணுறது ரா ஃபீடிங் வித் போன்ஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். ஸோ அது இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 மெத்தட்ஸ் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் தோஸ் மெத்தட்ஸை நம்ம இன்றைக்கி கவர் பண்ணலாம். ஸோ அதர் மெத்தட் இஸ் நம்ம பல் வளர்க்குறது. நம்ம பல் வளர்க்குற மாதிரியே டாக்ஸுக்கு செப்பரேட்டாக டூத் பேஸ்ட்டு, டூத் ப்ரஷ்ஷு எல்லாமே தனியாக கிடைக்கும். ஸோ ப்ரஷ்ஷு கூட நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணிக்கலாம், பேபி ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், பட் டூத் பேஸ்ட் நமக்குள்ளே டூத் பேஸ்ட் எப்போயுமே யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டாகுக்குன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக டூத் பேஸ்ட் வரும், அந்த டூத் பேஸ்ட்டில் ஏதாவது ஒரு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒன் ஆஃப் தோஸ் டூத் பேஸ்ட் ஸ்பெசிஃபிக்கலி மேட் ஃபார் டாக்ஸ். டு பி ஃப்ரேங்க், இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இவனுங்களுக்கு ரஸ்டிக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஆலின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருந்துச்சு, அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சேம் டூத் பேஸ்ட்டை ஆலிக்கு யூஸ் பண்ணியிருந்தோம், இட் கேவ் அ குட் ரிசல்ட். நான் ஆக்சுவலாக ரொம்ப நாள் அவனுக்கு ரா சிக்கன் மட்டும்தான் கொடுத்தேன். பெங்களூரில் இருந்தப்போ எப்படின்னா, நான் பீஃபோட போன், லைக் கால் இருக்குல்ல, காலில் இருக்க போன் அப்படியே கொடுத்துருவேன், அதை போட்டு அவன் கடிச்சிக்கிட்டே இருப்பான். ஸோ அப்படி தான் அவனுக்கு பல் ஃபுல்லாக மிந்தி ஒயிட்டாக இருந்துச்சு. இப்போ என்னால் பீஃப் போன் இங்கேருந்து வாங்க முடியல. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதை ஃபஸ்ட்டு டைமாக இவனுக்கு ட்ரை பண்ண போகிறேன். இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆல்ரெடி எனக்கு, நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தெரியும். இதோட சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால இன்றைக்கி நான் ரஸ்டிக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதோட ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் நான் ஒரு 1 மந்தில் உங்களுக்கு ஒரு வீடியோவாக திரும்ப நான் போஸ்ட் பண்ணுறேன். வில் சி த ரிசல்ட்ஸ் ஓவர் தேர். ஸோ இது என்னென்னா, டாக்ஸுக்கு அப்படின்னு ஸ்பெஷலி மேட் டூத் ப்ரஷ். ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட குட்டி டாக்ஸ், பப்பி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மல் சைஸ்ட் அடல்ட் டாக்ஸுக்கு யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ். ஸோ இன்றைக்கி நான் ட்ரிக்ஸி அப்படிங்கிற பிராண்டோட டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலே நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, பயாஃபரோடது வருது. ஐ வாண்ட் டு ட்ரை தட், நெக்ஸ்ட் டைம் நான் அதை ட்ரை பண்ணுவேன். இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணுறது ட்ரிக்ஸி அப்படிங்கிற ஒரு பிராண்டு. ஸோ இதை என்ன பண்ணணும்னா, அஸ் யூஷுவல் நம்ம டூத் பேஸ்ட் வைக்கிற மாதிரி தான் வச்சுட்டு, எடுத்த உடனே ப்ரஷ்லாம் பண்ணி விட்றாதீங்க. ஸோ லெட் தம் ட்ரை த பேஸ்ட் ஃபஸ்ட். ஸோ அந்த பேஸ்ட்டை அவனுங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணட்டும். பூபு இந்தடா. ஸோ லெட் ஹிம் டேஸ்ட் இட் ஃபஸ்ட். ஸோ யூ சார் வந்து புதுசாக, ரஸ்டியோட கேரக்டர் என்னென்னா, புதுசாக எதுனாலும் அவன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டான், அவனாகவே சாப்பிட மாட்டான். அவனை வந்து நம்ம அதை லைட்டாக அவனை கொடுத்து அவனை டேஸ்ட் பண்ண வைக்கணும். ஸோ சப்போஸ் இந்த ப்ரஷ் இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த பேஸ்ட்டோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஜஸ்ட்டு அவங்களோட வாயில் வச்சு விட்டாலே போதும், அவங்க லிக் பண்ணாலே போதும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவனோட வாயை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இந்த சைட்ஸில் இது மாதிரி ஜென்டிலாக ஃபஸ்ட்டு அவனோட ப்ரீமோலாஸ் எல்லாத்தையுமே ரப் பண்ணுறேன். இப்போ மோலாஸை பண்ணிவிட்டு அவனோட கெனைன் டீத், தென் இன்சிசஸ், இதுக்கு ஸோ ஜஸ்ட்டு ஜென்டிலாக ரப் பண்ணி கொடுத்தாலே போதும். அதே மாதிரி கெனைன்ஸையுமே கவர் பண்ணுங்கள், தென் ப்ரீமோலாஸ். அதே மாதிரி அதர் சைட் ரொம்ப ஹார்ஷெல்லாம் பண்ண வேண்டாம், ஜென்டிலாக ரப் பண்ணாலே போதும். இந்த பேஸ்ட்டு வாயில் ஒரு தடவை போயிட்டு வந்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆயிரும். அவ்வளோதான், ஜஸ்ட்டு சிம்பிள். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவனுங்க லிக் பண்ணிடுவானுங்க. ஸோ இது மாதிரி அது ஒரு மாதிரி ட்ரை ட்ரையாக ஆகும்,
அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறமா லிக் பண்ணி எடுத்துருவான். தென் வேணும்னா அவனுங்களுக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்தாலே போதும். ஸோ இதே மாதிரி ஒரு ரவுண்ட் நம்ம செரிக்கும் நம்ம பண்ணுவோம். மேடம் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ செரிக்கும் பார்த்திங்கன்னா பல் ரொம்ப கரை உளுந்து போயிருக்கும். இது எல்லாமே கிபிள்னால் வர்ற ரீசன்ஸ் தான். இங்கே பாருங்கள் டாட்டர் இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. மேடம் வாயை தரங்க. ஓகே ஓகேடா. ஸோ இவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா செரி நான்வெஜ் சாப்பிடவே சாப்பிடாது, அதனால மேடமோட பல் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. ஸோ நம்ம செரிக்கு இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ பேஸ்ட் இந்த அளவுக்கு வச்சுட்டு ஸோ அதே மாதிரி தான் வாயை ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் சவுண்டு கேட்குதா? மேடம் உள்ளே நக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜென்டலாக லைட்டாக பண்ணாலே போதும். ரொம்ப ஹார்டாக பண்ணாலும் அவங்க கம்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் ப்ளீட் ஆகிற கூட சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஜென்டலாக ஒருட ரப் பண்ணிட்டால் போதும். இதை நம்ம கண்டினியூஸாக எவ்ரிடே காலையில் அவங்க கக்கா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒன்ஸ் ப்ரஷ் பண்ணாலே போதும். நம்மளை மாதிரி டூ டைம்ஸ் ப்ரஷ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஆக்கட்ரா. ஸோ உள்ள மோலாசையும் ஜஸ்ட் ஒன்ஸ் ப்ரஷ் பண்ணிடுங்க. கிடைக்காது 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 கிடைக்காது. ஸோ அவ்வளோதான். சிம்பிள் 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 சிம்பிள். ஸோ கொஞ்சோண்டு வேணும்னா தண்ணிக்கு கொடுத்துக்கலாம் நீங்கள். டன்னு. அவ்வளோதான் சிம்பிள். இதோட இன்னும் ஈஸியான ட்ரிக்ஸ்லாம் இருக்குது பல்ல க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சி யூ தென். பாய்.